ஹாய் வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது எரிதல். எரிதலில் என்னென்ன வகைகள் இருக்குது, எரிபொருளில் என்னென்ன வகைகள் இருக்குங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இது எரிவதற்கு தேவையான நிபந்தனைகள் என்னென்னு பார்க்கணும். ஸோ ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை? ஆக்சிஜன், எரி வெப்பநிலை, எரியக்கூடிய பொருள், இது மூணு இருந்தால் தான் நமக்கு எரிதல் நடக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ எரிதல் என்பது பொருட்கள் காற்றுடனோ அல்லது ஆக்சிஜனுடனோ சேர்ந்து எரிந்து ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிடும் நிகழ்வாகும். எரிப்பதற்கு பயன்படும் பொருள்கள் எரிபொருள்கள் எனப்படும். ஸோ பல பொருள்கள் எரியும் பண்பினை பெற்றுள்ளன. எரியும் பொருட்கள் இயற்பியல் நிலைகளின் அடிப்படையில் திட, திண்ம, வாயு என மூன்று வகைப்படும். வறட்டி அதாவது உலர்ந்த சாணம், விறகு, நிலக்கரி போன்றவை திண்ம எரிபொருள்கள். பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்றவை திரவ எரிபொருள்கள். இயற்கை எரிவாயு, நிலக்கரி வாயு, சாண எரிவாயு, எல்பிஜி கேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாயு எரிவாயு, வாயு எரிபொருள்கள் ஆகும். மெக்னீசிய நாடா எரிந்து மெக்னீசியம் ஆக்சைடை தரும் வினையில் ஒளியும் வெப்பமும் வெளியிடப்படுகிறது என நமக்கு தெரியும். ஸோ இதுபோல் ஒரு கரித்துண்டு எடுத்தாலும் நமக்கு மாற்றம் நிகழும். கரி காற்றில் கலந்து எரிந்து கரியமில வாயுவையும் வெப்பத்தையும் ஒளியையும் குடிக்கிறது. இந்த வினை எரிதலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எரிதலுக்கு உட்படும் பொருட்கள் எரியக்கூடிய பொருட்கள் எனப்படும். அடுத்ததாக எரி வெப்பநிலை அப்படின்னா என்ன? கேட்கக்கூடிய கேள்வி, எரியும் குச்சியினை மெழுகுவர்த்தியின் திரியருகே கொண்டு செல்லும்போது உடனே மெழுகுவர்த்தியின் திரி எரிவதில்லை. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்த பிறகே அது எரிகிறது. ஒரு எரிபொருள் எரிவதற்கு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை தேவை. ஒவ்வொரு எரிபொருளும் வெவ்வேறு வெப்பநிலையில் எரியும். சில பொருட்கள் உடனே தீப்பற்றிக் கொள்ளும், சில பொருட்கள் தீப்பற்ற நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரு எரிபொருள் எரிய தேவைப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா எரிதல், எரிதலில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். எரிதல் நான்கு வகைப்படும். அவை தன்னிச்சையாக எரிதல், வேகமாக எரிதல், மெதுவாக எரிதல் மற்றும் முற்றுபெறா எரிதல். தன்னிச்சையாக எரிதல் அப்படின்னா என்ன? சில எரிபொருள்கள் எந்த ஒரு தூண்டுதலுமின்றி தன்னிச்சையாக தீப்பற்றிக் கொள்ளும். உதாரணமாக வென்பாஸ்பரஸ் எந்த ஒரு பொருளின் தூண்டுதலுமின்றி தானாகவே தீப்பற்றிக் கொள்ளும். இத்தகைய எரிதலுக்கு தன்னிச்சையாக எரிதல் என்று பெயர். வேகமாக எரிதல், எரியும் தீக்குச்சியை நம் வீட்டில் உள்ள எல்பிஜி ஸ்டவ் அருகே எடுத்துட்டு போனால் என்னாகும்? உடனடியாக தீப்பற்றிக் கொள்ளும். இதற்கு வேகமாக எரிதல் என்று பெயர். மேலும் பட்டாசு வெடித்தல், கற்பூரம் எரிதல், மெக்னீசியம் நாடா எரிதல், மண்ணெண்ணெய் அடுப்பு எரிதல் போன்றவை வேகமாக எரிதலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். அடுத்ததான் மெதுவாக எரிதல் அப்படின்னா என்ன? குறைந்த வேகத்தில் எரிதலுக்கு மெதுவாக எரிதல் என்று பெயர். இவ்வகையான எரிதல் குறைந்த வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறது. நம் உடலில் நடைபெறும் உணவு ஆக்சிஜன் ஏற்றம், உணவு ஆக்சிஜன் ஏற்றமானது மெதுவான எரிதலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகளாகும். கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து என்னாவது அப்படின்னா, நம் சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர், ஆற்றல் ஆகியவையாக மாற்றமடைகிறது. இது வந்து மெதுவாக எரிதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்ததாக முற்றுபெறா எரிதல், ஒரு எரிபொருளோடு ஆக்சிஜன் எரிகின்ற போது எரிதல் வினை நிகழும். போதிய அளவு ஆக்சிஜன் எரிபொருளுக்கு கிடைக்கல அப்படின்னா என்னாகும்? எரிவது வந்து நின்று போய்விடும். இது முற்றுபெறா எரிதல் எனப்படும். முற்றுபெறா எரிதலின் போது கார்பன் கார்பன் மோனாக்சைடாக மாறுகிறது. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக மாறுவதே முற்றுவெறா எரிதல் எனப்படும். ஸோ இரும்பு துருப்பிடித்தல் மெதுவாக நடைபெறும் எரிதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரும்பு துருப்பிடித்தலின் போது இரும்புடன் நீரும் ஆக்சிஜனும் சேர்ந்து வேதிவினை புரிந்து ஆற்றலை வெளியிடுகிறது. அடுத்ததாக கலோரி மதிப்பு, எரிபொருளோட கலோரி மதிப்பு அப்படின்னா என்ன? எரிபொருள் ஹைட்ரோ கார்பன்களால் ஆனது. அவை எரியும் பொழுது ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் வெப்பாற்றலை வெளியிடுகிறது. இது வெப்பம் உமிழ்வினை. வெப்பாற்றல் வெளியே வந்தால் அது வெப்பம் உமிழ்வினை எனப்படும். ஹைட்ரோ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு கரியமில வாயு ப்ளஸ் நீர் ப்ளஸ் வெப்பாற்றல். இது வந்து வெப்பம் உமிழ்வினை. ஸோ எரிபொருள் அப்படிங்கிற டெஃபினிஷனில் சொல்லலாம், எரிபொருளின் தன்மை அவை எரியும் போது வெளியிடும் வெப்பத்தின் அளவை சார்ந்துள்ளது. அதிக வெப்பத்தை வெளியிடும் எரிபொருள் சிறந்த எரிபொருள். ஒரு கிலோகிராம் அளவிலான எரிபொருளை ஆக்சிஜனோடு இருக்கும் பொழுது கிடைக்கும் வெப்பத்தின் அளவே அந்த எரிபொருளின் கலோரி மதிப்பு. எரிபொருளின் கலோரி மதிப்புனா என்னென்னு கேட்பாங்க. ஸோ சில எரிபொருள்களின் கலோரி மதிப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில். ஸோ மரத்தோட கலோரி மதிப்பு கிலோ கேலரிஸ் பர் கேஜி அப்படிங்கிற யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. மரத்துக்கு வந்து 4000, நிலக்கரி 7000, கல்கரி 8000, மண்ணெண்ணெய்க்கு வந்து 10300, பெட்ரோலுக்கு 11500, இயற்கை வாயு வந்து 8000லேருந்து 12000 வரைக்கும், நீர் வாயு 3000லேருந்து 6000 வரைக்கும், ஹைட்ரஜன் 34000, மீத்தேன் வந்து 13340. ஸோ கலோரி மதிப்பு எதுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து எளிதில் தீப்பற்றி சிறந்த எரியக்கூடிய சிறந்த எரிபொருள். ஸோ இது படி பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து சிறந்த எரிபொருளாக நாம் இனங்காணப்படுகிறது. ஸோ எரிபொருள் வகைகள் மூன்று வகைப்படும். திண்ம எரிபொருள், திரவ எரிபொருள் மற்றும் வாயு எரிபொருள். ஸோ திண்ம எரிபொருள் அப்படின்னா அதில் என்னென்ன வரும்? நிலக்கரி, மரம், மரக்கறி, கல்கரி மற்றும் மெழுகு போன்றவை நாம் பொதுவாக பயன்படுத்தும் திண்ம எரிபொருள்கள் ஆகும். திண்ம எரிபொருளின் குறைபாடுகள் என்னென்னா, இதன் எரி வெப்பநிலை அதிகம். அதிக வெப்பப்படுத்தினா மட்டும்தான் அது எரியவே ஆரம்பிக்கும். இவை எரிந்த பிறகு அதிக அளவில் சாம்பலையும் கரியையும் கொடுக்கும். இதன் கலோரி மதிப்பு மிக மிக குறைவு. அதாவது சிறந்த எரிபொருள் இது கிடையாது. அடுத்தது திரவ எரிபொருள்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் போன்றவை திரவ எரிபொருள்களாகும்.
எத்தில் ஆல்கஹாலும் ஒரு திரவ எரிபொருளாகும். தானியங்கி இயந்திரம், பேருந்து மற்றும் பார உந்து போன்றவைகளில் திரவ எரிபொருளை பயன்படுத்துகின்றனர். ஸோ வாயு எரிபொருள் மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் ஆகியவை வாயு எரிபொருள்களாகும். மேலும் இயற்கை வாயு, உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, நீர் வாயு மற்றும் திரவ பெட்ரோலிய வாயு, சாண எரிவாயு போன்றவைகளும் வாயு எரிபொருள்களாகும். திட மற்றும் திரவ எரிபொருள்களை விட வாயு எரிபொருள்கள் மிகவும் சிறந்தது, அதிக கலோரி மதிப்புடையது, ஈஸியாக எரியும். இதன் சிறப்பம்சங்கள், வாயு எரிபொருளோட சிறப்பம்சங்கள், எரி வெப்பநிலை குறைவு, இவை முழுவதுமாக எரிகிறது, இதில் புகை மற்றும் கரி உருவாவது மிக மிக குறைவு. அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது அனைவருக்கும் எளிதில் கையாளக்கூடியதாகவும் சேமித்து வைக்கவும் எடுத்து செல்வதற்கும் எளிதாகவும் உள்ளது. இதன் கலோரி மதிப்பு மிக அதிகம், விலை குறைவு. ஸோ அடுத்த வாயு என்ன, எரிபொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இயற்கை வாயு. பெட்ரோலிய கிணற்றிலிருந்து இயற்கை வாயு கிடைக்கிறது. இது ஹைட்ரோ கார்பன் கலவையாலானது, மீத்தேன், ஈத்தேன் போன்ற கலவையாலானது. இது மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும் வாயு எரிபொருள். அடுத்ததாக உற்பத்தி வாயு, நீர்ம வாயு, நிலக்கரி வாயு, இது எப்படி கிடைக்குது? உற்பத்தி வாயு, நீர்வாயு, நிலக்கரி வாயுக்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாயுக்கள் நிலக்கரி அல்லது கல்கரியிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்ததாக திரவ பெட்ரோலிய வாயு, எல்பிஜி. இது பெரும்பாலும் சமைப்பதற்கு பயன்படுகிறது. திரவ பெட்ரோலிய வாயு என்பது புரோப்பேன் 15%, பியூட்டேனை பியூட்டோன் பார்த்திங்கன்னா 85%, புரோப்பேன் 15%, பியூட்டேன் 85% சேர்ந்த கலவையே எல்பிஜி கேஸ். இந்த இது வந்து கேட்கலாம், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. அழுத்தத்தில் திரவமாக்கப்பட்ட வாயு. ஸோ இதன் கலோரி மதிப்பீடு மிக அதிகம். வாயு கசிந்து வெளியாவதை துர்நாற்றத்தின் மூலம் கண்டறிய இதில் எத்தில் மெர்காப்டன் என்ற வினைபுரியா வாயு சேர்க்கப்படுகிறது. இந்த எத்தில் மெர்காப்டனும் நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ சாண எரிவாயு, அதாவது கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேன், ஈத்தேன் கலந்த எரிவாயு சாண எரிவாயு. மாடுகள் அதிகமாக இருக்கும் கிராமப்புறங்களில் சாண எரிவாயு கலன்கள் அதிகம் உருவாக்கப்பட்டுள்ளன. மற்ற எரிபொருள்களை விட இது மிகவும் விலை மலிவானது. ஸோ அந்த எரிபொருள் மற்றும் எரிதல் வகையிலிருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்புள்ளது.